மேக்ஸ் நியூஸ் சிலப சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா வர ஜனவரி ஏழாம் தேதி நடக்க இருந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் போஸ்ட் பாண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதுதான் இன்றைக்கி ஹாப்பி நியூஸ் எப்படி சார் இது ஹாப்பி நியூஸ் சொல்கிறீங்க இது சேட் இல்லையா நிச்சயமாக இது ஹாப்பி நியூஸ் ஏன்னால் இந்த வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் நிறைய பேர் வந்து தேர்வு எழுதுவாங்க பாவம் இன்னும் அவங்க வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் மீண்டே வரலை நிவாரணப் பணிகள் போய்கிட்டு இருக்க அரசு சார்பில் பாவம் அவங்க மீண்டு வரணும் அவங்களும் போட்டி இல்லையா அதுதானே முறையான போட்டி ஸோ கொஞ்ச நாள் தள்ளி வைக்கிறதுனால ஒன்றும் குறைஞ்சி போயிடாது ஆனாலும் நிறைய பேர் இந்த சரியாக பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒரு பீக்கில் இருப்பீங்க இப்போ ஒரு டச்சுக்கு வந்திருப்பீங்க இல்லையா அதை அப்படியே இன்னொரு கொஞ்ச நாள் தான் ரொம்பலாம் தள்ளி வச்சிட மாட்டாங்க இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ வீக்ஸ் தள்ளி வச்சாங்கன்னா அந்த பிட்வீன் கேப்பில் நீங்கள் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்குலாம் இது பொக்கிஷம் பொன்னான காலங்கள் இதை அப்படியே பயன்படுத்திக்கோங்க நல்லா அப்படியே டச்சிலே இருங்க நிச்சயம் நீங்கள் அச்சீவ் பண்ணி தீர்வீங்க இது ஒரு நல்ல வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன் இதுதான் நீங்கள் ஹாப்பி நியூஸ் அடுத்ததான் நம்ம யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமுக்கு மாடல் எக்ஸாம்ஸ் நிறையா கண்டக்ட் பண்ணிகிட்டே வரோம் அடுத்தடுத்து இப்போ அடுத்த ரெண்டு மாடல் எக்ஸாம் கொஷின் பேப்பர் ரெடி ஆகிட்டுருக்கு அதை விட மெயினாக உங்களுக்கு டெஸ்ட் பேஸ் சீரீஸ் முப்பத்தி நாலு டெஸ்ட் பேஸ் சீரிஸ் போயிருக்கு இப்போ ஒவ்வொரு இப்போ ஒரு டாப்பிக் இருக்குன்னா அந்த டாப்பிக்கில் நூறு நூற்றம்பது கொஷின் இந்த மாதிரி முப்பத்தி நாலு டாப்பிக்கு முப்பத்தி நாலு நூறு அந்த கொஷின்ஸ்லாம் வாங்கி இப்போ புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ரெடியாக இப்போ தான் சார் நான் புக்கை எடுத்திருக்கேன் இந்த எக்ஸாம் வர்றதுனால ஒரு வாரம் படிக்கலான்னு எடுத்தான்றவங்க இருப்பீங்க இல்லை மொத்த பேரும் என்ன பண்ணுறீங்க இந்த முப்பத்தி நாலு டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் கொஸ்டின்ஸும் வாங்கி மொத்தமாக ஒரு பல்ச்சாக இருக்கும் நான் வேணால் ஒரு செட்டு அப்படியே எடுத்து வந்து காட்டுறோம் பாருங்கள் அதில் இருக்கிற எல்லா கொஷினுக்கும் கீ தரோம் நாங்கள் அந்த கீ என்னென்னா டேரெக்ட் கீயாக இருக்கும் டீட்டெயில்டு கீயாக இருக்காது முப்பத்தி நாலு கொஷின் பேப்பருக்கும் ஒரு கொஷினில் நூறு கொஷின் இருக்குதுன்னா அது மு முப்பத்தி நாலுக்கு டீட்டெயில் போட்டால் எவ்வளோ புக்லெட் வரும் பாருங்கள் நாங்கள் வந்து கீ கொடுத்துட்றோம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கிற ப்ரீ நாலேஜ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள் எங்க நாங்கள் கொடுக்குற கீயோட கரெக்டாக மேட்ச் ஆகும் நாங்கள் சால்வ் பண்ணி ரஃப்ஃபாக போட்டு பார்த்துட்டு தான் அந்த கீ உங்களுக்கு கொடுக்குறோம் புரியுதுங்களா இல்லை சார் எங்களுக்கு மெட்டீரியல் டீட்டெயில் வேணும் கம்ப்ளீட்டாக எழுதி கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க நாங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு டீட்டெயில் முப்பத்தி நாலு கொஷினில் இருக்கிற ஒவ்வொரு கொஷினுக்கும் நூறு கொஷினும் இருக்கும் இப்போ ஒரு ஒரு டெஸ்ட் பேக் சீரி முப்பத்தி நாலு டெஸ்ட் பேக் சீரிஸ் போயிருக்குன்னு வைங்க ஒவ்வொரு கொஷின் எடுங்க ஒரு டெஸ்ட் பேக் சீரிஸ் எடுங்க அதில் நூறு நூற்றம்பது வினாக்கள் இருக்கும் கணித வினாக்கள் இப்போ அதுக்கெல்லாம் டீடெயில் எழுதுனா எவ்வளோ நாள் பிடிக்கும் யோசிங்க ஸோ டேரெக்டாக ஆன்சர் பண்ணுற கொஸ்டின்ஸும் இருக்குது டீட்டெயிலாக போட்டு ஆன்சர் பண்ணுற கொஸ்டின்ஸும் இருக்குது நாங்கள் அப்படி தான் பார்த்து பார்த்து ஃப்ரேம் பண்ணோம் அதை அப்போ போதே நாங்கள் அதை என்ன செஞ்சுருக்கணும் டீட்டெயில் எழுத ஆரம்பிச்சிருக்கணும் பட் இது அதான் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்களே நீங்களே சால்வ் பண்ணிப்பீங்கன்னு இருந்துட்டோம் பட் அதுக்கு டீடைல்டு நிறையா பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க ஸோ எழுத ஆரம்பிச்சிட்டோம் அந்த முப்பத்தி நாலு டெஸ்ட் பேஸ் சீரிஸ்க்கும் டீட்டெயில்டு நிச்சயம் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு வீடியோவில் காட்டுவோம் சார் இந்த எக்ஸாம் குள்ளே எக்ஸாம் முடிஞ்சிருமா நீங்கள் இப்போதிக்கி செய்ய வேண்டியது அந்த முப்பத்தி நாலு டெஸ்ட் பேக் சீரிஸ் ஃபுல் பண்டில் இன்றைக்கி ஈவினிங் வீடியோவில் நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த பண்டில் மொத்த கொஸ்டினும் வாங்குறீங்க அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டிக் பண்ணுறீங்க இல்லை ஓஎம்ஆர் ஷீட் கூட உங்களுக்கு நாங்கள் அதில் போட்டு விடுறோம் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு டெஸ்ட் பேக் சீரிஸ்க்கும் இப்போ நாங்கள் கொடுக்குற கீயோடு திருத்தி பாருங்கள் எவ்வளோ மிஸ் மேட்ச் ஆகுது ஓ இதெல்லாம் நம்ம வீக்காக இருக்கும் அப்போ அதை மட்டும் நல்லா படிச்சிக்கோங்க அந்த ஏரியா மட்டும் நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க மெட்டீரியல் வாங்கி ஸோ இல்லை சார் நான் என்கிட்ட ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்குது புக்ஸில் படிச்சிக்கிறோம் சந்தோஷம் எனக்கு தேவை ஏரியா கவர் ஆகணும் நீங்கள் நூற்றம்பது கொஷின் இருக்குன்னா ஒரு நூற்றி நாற்பது கொஸ்டினை கரெக்டாக அடிக்கணும் இப்போ நாங்கள் கொடுத்துருக்குற முப்பத்தி நாலு செட்டு டெஸ்ட் பே சீரிஸ் உள்ள இருக்கிற அத்தனாயிரம் கொஷின்ஸ் உங்களுக்கு விடையாவது தெரிஞ்சுக்கணும் டீட்டெயில்டு உங்களுக்கு போட தெரியும் ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் மெட்டீரியல் வாங்கி படிச்சுட்டு வரவங்க ரெகுலராக வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்க ரெகுலராக வந்து இந்த மாதிரி மாடல் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா பா இப்படி பேட்டர்ன் வந்து யூஜி டிஆர்பி மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி எழுதி பார்க்குறவங்க அவங்களுக்கெல்லாம் இது சும்மாங்க அவங்களே ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க டெக்டர்னு கொஷின் கொடுத்ததுமே இப்போ நியூ கமர்ஸ் இருப்பீங்க இல்லையா அவங்களாம் நம்ம சேனலில் இன்னும் வாட்ச் பண்ணியிருக்கவே மாட்டீங்க இப்போ தான் பார்த்துருப்பீங்க கொஷின் பேப்பர் வாங்கி படிப்பீங்க ரைட்டு இப்போ என்னென்னா ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது அதையும் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போது அது ஸ்டடி மெட்டீரியல் இல்லாமல் கொஷின் பேப்பர்ஸ் நிறையா இருக்குது அதையும் வாங்கி நீங்கள் உங்களை செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த முப்பத்தி நாலு டெஸ்ட் பேட்ச் சீரீஸ் கொஷின்ஸுமே உங்களை செல்ஃப் டெஸ்ட் பண்ண தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா எங்கள் ஸ்டடி மெட்டீரியல் தாங்க புதுசாக வந்துருக்கிறவங்க எல்லாேருக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கையில் வாங்கிட்டு நான் கொடுத்துருக்குற கீ பாயிண்ட்ஸ் அந்த மெட்டீரியல்லேயே போட்டிருப்பேன் ஸ்டார் அதெல்லாம் பார்த்து பார்த்து படிச்சுட்டே வந்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்களே சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க சரி ஓகே அதற்கிட்ட எங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வீடியோ யூஜிடிஆர் இப்படி கொடுக்குறேன்னு சொன்னீங்களே கொடுக்க ஆரம்பிங்க கொடுக்க ஆரம்பிச்சுறேன் இன்னும் வேறு டேட்டு எக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க பண்ண போகிறாங்க அதாவது முறையான அஃபிஷியல் பர்மிட் வாங்கிட்டு முறையாக அந் அறிவிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு பத்திரிக்கை செய்தியாக தான் பத்திரிக்கை செய்தின்னா ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான் முறையாக வந்து கிடைக்கப்பட்ட தகவல் தான் இது ஸோ இப்போ என்னென்னா வெயிட்டிங்கில் இருக்காங்க இன்றைக்கி ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி இது என்னென்னா முறையாக அனுமதி பெற்று எந்த டேட்டுக்கு நாங்கள் தள்ளி வைக்கிறோன்றத சொல்லுவோம்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ போஸ்ட்பாண்ட் ஆகிறது உறுதி ஆயிடுச்சு அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஸோ தயவு செய்து எல்லோரும் இந்த போஸ்ட்பாண்ட் ஆகிட்டு இந்த எக்ஸ்டென் பண்ணி வைக்கிற இந்த காலகட்டத்தை நல்லா வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த புதுசாக இன்றைக்கி புக் எடுத்த எல்லா ஸ்டூடெண்ட்டும் இந்த ஒரு வாரம் படிக்கலான்னு எடுத்த அத்தனை ஸ்டூடெண்ட்டும் என்ன செய்கிறீங்க இந்த முப்பத்தி நாலு டெஸ்ட் பேக் சீரீஸு மொத்தமாக வாங்கி ஒரு தட்டு தட்டி பாருங்கள் நாங்கள் கீ கொடுத்துட்றோம் ஓகே ரெகுலராக ப்ராப்ளம்ஸ் இந்த ஒன் வீக் மட்டும் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கலான்னு நான் இருந்தேன் இல்லையா இன்னும் இன்னும் ஒரு மாதத்துக்கே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு எனக்கு டைம் ஸ்பேஸ் கிடச்சிருச்சு அப்போ இனிமேல் ப்ராப்ளம்ஸ் வீடியோ கொடுத்துட்டே வரும் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்து பலன் அடையலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாடல் எக்ஸாம் டூ நடத்திட்டோம் இப்போ த்ரீயும் ஃபோரும் டைப் இருக்குது அதை இமீடியேட்டாக காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த மாடல் எக்ஸாம் நீங்கள் எழுதி பாருங்கள் மாடல் எக்ஸாம் எப்படி சார் இருக்கும் ஃபஸ்ட்டு முப்பது கொஷின் வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதாவது என்னென்னா நீங்கள் இந்த தமிழில் வந்து டுவெண்ட்டி ஸ்கோர் பண்ணி பாஸ் ஆனால் தான் அடுத்ததே என்ன ஆகும் கன்சிடரே பண்ணுவாங்க அது மீன் எலிஜிபிலிட்டி வைக்கிறாங்க நீங்கள் வந்து தமிழை வந்து பாஸ் பண்ணணும் தமிழ் வந்து ஒரு தமிழ் திறன் வந்து இனிமேல் அப்பாயிண்ட் ஆகிற எல்லாருக்கும் இருக்கணுன்றதுக்காக அது கொண்டு வந்த ஒரு புது முறை இப்போ தமிழ் கொஷின்ஸ் வந்து முப்பது இருக்கும் முப்பதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க மீதி இருக்கிற ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸும் வந்து நம்ம மேஜர் மேக்ஸ் இருக்கும் ஓகே இதுதான் பேட்டன் அப்படியே இந்த இடத்துல சீல் உடைக்கிறீங்க உடைச்சிட்டு எழுத ஆரம்பிச்சுடுங்க இதில் ஓஎம்ஆர் ஷீட் போட்டு விட சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு ஓஎம்ஆ ஷீட் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்களா இமீடியட்டாக நான் வந்து ஓஎம்ஆர் ஷீட் எல்லாேருக்கும் போட்டு விடன்னு சொல்லிடுறேன் இதோட ஓஎம்ஆர் வரும் அந்த நூற்றி எண்பது கொஸ்டினி ஷேர் பண்ணுறீங்க கீ கேளுங்க வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு பண்ணிடுவாங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அந்த கீ வச்சு திருத்துங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்னு நீங்களே உங்களை செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொல்ல வர கருத்து என்னென்னா இந்த இந்த மினிமம் டைம் இருப்பாருங்க இந்த டைமில் உங்களுடைய சிந்தனையின் செயல்பாடு நல்ல பீக்கில் இருக்கும் இப்போ உக்காந்து இன்னும் ஒரு சேர தட்டுனீங்கன்னா நிச்சயம் அடிச்சிருவீங்க அதே போல் பிஜிடிஆர்பி ஆல்ஃபர் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ரொம்ப கிட்டக்க வந்துடுச்சு ஸோ பிஜிடிஆர்பி ப்ரிப்பர் பண்ணுற எல்லாருமே ரொம்ப ஸ்பீடாக கையில் எடுக்க வேண்டிய நேரங்க இது பிஜிடிஆர்பி நம்ம வந்து அத்தனை வீடியோஸ் போட்டிருக்கோம் அவ்வளோ ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ அதெல்லாம் வாங்கினவங்க பட் அப்படியே டச்லேயே இருங்க ஆல்ரெடி பழைய ஸ்டூடெண்ட்ஸ் டச்சில் இருங்க போஸ்டிங் வாங்கினவங்க நிறையா ஸோ இப்போ ஒன்று ரெண்டு மார்க்கில் போனவங்க இருப்பீங்களே அவங்கெல்லாம் வந்து இப்போது ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் அப்படியே கரெக்டாக பொசனில் இருப்பீங்க அப்படியே தட்டிட்டு உள்ள போயிடலாம் இப்போ நியூ காமர்ஸ் இருப்பீங்க இல்லையா அவங்கெல்லாம் எங்கள் சேனலில் இருக்கிற மொத்த வீடியோஸும் பார்த்துருங்க அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும் ஓ இதுதான் விஷயமா அப்படின்றது தெரிய வரும் அதுக்கப்புறம் எங்கள் மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அந்த ஸ்க்ரீனில் தெரியிற நைன் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் எயிட் ஃபோர் செவன் இந்த நம்பர் கான் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா பிஜிடிஆர்பி சம்மந்தமான ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் வித் கொஷின் பேப்பர்ஸ் டெஸ்ட் பை சீரிஸ் மொத்தத்தையும் ஒரு மோட்டர் சைஸ்க்கு வந்து பார்சல் பண்ணி விட்ருவாங்க உங்கள் வீட்டுக்கே வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் இந்தியன் போஸ்ட் தான் பண்ணுவாங்க எதுவுமே ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கால் பண்ணால் போதுங்க கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிடும் உங்கள் வீட்டுக்கு எல்லாமே வந்துடும் ஜஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது இங்கே இதுக்கு ஒரு கால் அவ்வளோதான் ஓகே நீங்கள் மாதிரி கொஷின் பேப்பராக வந்தால் உங்களை செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்டடி மெட்டீரியலாக வந்தால் உட்காந்து நல்லா படிங்க இந்த யூஜிடி அருவியை நிச்சயமாக நீங்கள் நல்லா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை இது தள்ளி வைக்க போகிறாங்க முறையான டேட் இன்னும் அறிவிக்கலை அறிவிச்சதும் இம்மிடியேட்டாக நான் யூடியூப்பில் வீடியோவில் உங்களுக்கு தகவலாக கொடுக்குறேன் ஓகே எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தேங்க்யூ